ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓஎஸ்பிஎஃபோட பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஸ்டேட் அண்ட் முக்கியமான பேசிக் திங்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஓஎஸ்பிஎஃப் பற்றின என்டையர் டீட்டெயில்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது ஓஎஸ்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற ரவுட், இது வந்து ஒரு லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐஜிபி ப்ரோட்டோக்கால் தான். இது வந்து ஒரு டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக்காக நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பதிலாக டைனமிக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்ஸில் ஓஎஸ்பிஎஃப்பும் ஒரு முக்கியமான ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ இதில் வந்து ஓஎஸ்பிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நெட்ஒர்க் ஹையராட்சிகள் வந்து ஏரியா பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு ஏரியாவும் வந்துட்டு ஏரியா ஜீரோ கூட கனெக்ட் ஆகிருக்கணும். ஏரியா ஜீரோ வந்து பேக் போன் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏரியா ஜீரோ கூட ஒவ்வொரு ஏரியாவும் அதர் ஏரியாஸ் எல்லாம் வந்து டைரெக்ட்லி கனெக்டடாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து மற்ற ஏரியா கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். ஸோ வித் நெக்ஸ்ட்டு வந்து த நெய்பர் ரிலேஷன்ஷிப். த நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ரவுட்டர் கூட தான் கனெக்ட் ஆகும். பட் அந்த அட்ஜசன்ட் ரவுட்டர் வந்து வித்தின் ஏ சேம் ஏரியாவாக இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியாவாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஏரியா ஜீரோ கூட கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறமாக்க இது யூஸ் பண்ணுற ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எல்எஸ்ஏ. இந்த எல்எஸ்ஏ மூலமாக தான் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னோக்கிட்டே இருக்கிற ரவுட்டிங்ஸ் ரவுட்டிங் டேபிள்ஸை வந்து என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கோ அதை வந்து நெய்பர் கூட ஷேர் பண்ணிக்கும். ஸோ அது மூலமாக தான் இந்த நெட்ஒர்க் வந்து ஒரு பெஸ்ட்டு பார்த்தா சூஸ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்குது. அந்த எல்எஸ்ஏ பேஸ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த எல்எஸ்ஏயில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அது வந்து ஒவ்வொரு நெட்ஒர்க் டைப்புக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்எஸ்ஏ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினாரியோவுக்கு அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ அது எப்படின்றத நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரவுட்டிங் டேபிள்ஸ் அப்டேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்எஸ்ஏ அப்படின்னு சொல்கிற லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் தான் அது வந்து டேட்டாஸ் வந்து தன்னோட நெய்பருக்கு ஷேர் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறமாக்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக வந்து என்டையர் ரவுட்டிங் டேபிளையும் வந்து நெய்பருக்கு ஷேர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணாது. நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அதில் பண்ணுறோம், ஏதாவது ரவுட்டிங்ஸ் ஆட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு ரவுட்டிங் ஏதாவது ஒரு நெட்ஒர்க் வந்து டவுன் ஆகுது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்போது மட்டும்தான் அது தன்னோட ரவுட்டிங் அப்டேட்ஸை வந்துட்டு நெய்பருக்கு ஷேர் பண்ணும். ஸோ அன்வான்டான தேவையில்லாமலாம் இது வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காது. பட் என்ன பண்ணுன்னா எவ்ரி 30 மினிட்ஸுக்கு ஒரு தடவை தன்னோட எல்எஸ்ஏ டேபிளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கும். பட் அன்நெசசரி வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கண்டினியூஸாக வந்து என்டையர் டேபிளையும் ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் அது வந்து ஷேர் பண்ணிக்காது மற்ற ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்னா மல்டிகேஸ்ட் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் வந்து கம்யூனிகேட் பண்ணும். அதாவது தன்னோட எல்எஸ்ஏ டேபிள் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை நெய்பர் ஃபார்மேஷனுக்கான ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அந்த பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பாக்கெட்ஸ்னு சொல்ல முடியும், அந்த பாக்கெட்ஸ்லாம் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாக்கெட் ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், அதாவது ஃப்ரம் ஐபி அட்ரஸ் டூ ஐபி அட்ரஸ், அதே மாதிரி மேக் அட்ரஸ் எல்லாமே தேவைப்படும். ஃப்ரம் ஒன் டூ மேக் அட்ரஸ். ஸோ ஃப்ரம் ஒன் டூவுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரவுட்டோட மேக் அட்ரஸ் எடுத்துக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிகேஸ்ட் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் அது வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ அந்த மல்டிகேஸ்ட் அட்ரஸில் ரெண்டு யூஸ் பண்ணுது, ஒன்று 224.0.0.5. இது வந்து எல்லா ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டர்ஸுமே வந்து யூஸ் பண்ணும். அதே மாதிரி 224.0.0.6 அப்படின்றது டெசிக்னேஷன் ரவுட்டர்ஸ், அதாவது இங்கே வந்து டிஆர் அண்ட் பிடிஆர், அதாவது டெசிக்னேஷன் ரவுட்டர் அண்ட் பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா அந்த பாக்கெட் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து எல்லாருக்கும் அனுப்ப தேவையில்லை. அது வந்து என்ன நடக்கும்னா அந்த ரவுட்டர்ஸ் வந்து அந்த சேஞ்சஸ் வந்துட்டு டெசிக்னேஷன் ரவுட்டருக்கும் பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டருக்கும் அனுப்புவோம். அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டர் வந்து அனுப்பாது, அதுக்கு பதிலாக டெசிக்னேஷன் ரவுட்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சேஞ்ச் ரெக்வஸ்ட் அனுப்புனதுக்கு அது ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவோம். தென் அந்த டெசிக்னேஷன் ரவுட்டர் தான் மற்ற எல்லா ரவுட்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணும், ஸோ இந்த ரூட் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியோ இல்லை அதை வந்து ரிமூவ் பண்ணணுன்ற மாதிரியோ அனுப்புவோம். அதை வந்து என்ன சொல்லுவோம்னா டோபாலஜி சேஞ்சஸ் ரெக்வஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து கம்யூனிகேட் ஆகும்.
அப்படி மற்ற ரவுட்டர் எல்லாம் டெசிக்னேஷன் ரவுட்டருக்கோ இல்லை பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டருக்கோ கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த 224.0.0.6 அப்படின்றத வந்து பயன்படுத்தும். ஆனால் நார்மலாக ஒரு ரவுட்டிங் அப்டேட்ஸை ஷேர் பண்ணும்போது 224.0.0.5 அப்படின்ற அட்ரஸை யூஸ் பண்ணும். ஓகே, தென் இது வந்து டிஜிக்ஸ்ட்ரா ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு அல்காரிதமை யூஸ் பண்ணி தான் ஷார்ட்டஸ்ட் பாத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலுமே ஒரு அல்காரிதத்தை யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து இந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து கிளாஸ்லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் தான், அதனால் விஎல்எஸ்எம்மும் வந்து கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ்பிஎஃப் வந்து ஒன்லி ஐபி ரூட்டிங் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து 110. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஒரு டெஸ்டினேஷனுக்கு, என்கிட்ட வந்து மல்டிபிள் பாத் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ரிப் மூலமாக லேர்ன் ஆயிருக்கு, இன்னொன்று ஓஎஸ்பி மூலமாக லேர்ன் ஆயிருக்கு, ஒன்று இஏஜிஆர்பி மூலமாக லேர்ன் ஆயிருக்குன்னா ஸோ எதை வச்சு அது வந்து ஃபார்ம் பண்ணும், எதை எந்த ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கானது தான் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதில் வந்து எதுக்கு வந்து லீஸ்ட் வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை வந்து எடுத்துக்கும், அந்த ரவுட்டர் வந்து அந்த ரூட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ ஓஎஸ்பிஓட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து 110. அண்ட் இது என்ன மெட்ரிக்கை யூஸ் பண்ணுது ஷார்ட்டஸ்ட்டு பாத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து டிஜிக்ஸ்ட்ரா ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட் அல்காரிதம்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அங்கே யூஸ் பண்ணுற மெட்ரிக் வந்து காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து அந்த லிங்கோட பேண்ட்வித். ஸோ ஹையர் பேண்ட்வித்துக்கான காஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கும், லோயர் பேண்ட்வித் உள்ள பாத்துக்கு வந்து அதோட காஸ்ட் வேல்யூவும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஹப் கவுண்ட் லிமிட் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரிப்லலாம் சில ஹப் லிமிட் இருக்குது. ஸோ 15 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், 16-15 மேலே அதாவது 16-17 போச்சு அப்படின்னா அதை பாய்சான் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த பாய்சான் ரூட்டில் என்ன நடக்கும்னா அந்த ரவுட்டிங் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து ஷேர் ஆகாது. பட் இங்கே அப்படி கிடையாது, இங்கே வந்து ஹப் கவுண்ட் லிமிட்டே கிடையாது இங்கே ஓஎஸ்பிஎஃப்பில். ஸோ நீங்கள் எவ்வளோ ரவுட்டர்ஸை வேணால் வந்து நீங்கள் அந்த ஏரியாஸில் வந்து அதாவது கண்டினியூஸாக வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 types ஆஃப் டேபிள்ஸ் அதாவது மெயின்டைன் பண்ணால் ஓஎஸ்பிஎஃப் என்ன மாதிரி டேபிள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நெய்பர் டேபிள். ஸோ இந்த நெய்பர் டேபிளில் என்ன நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ரவுட்டரில் நெய்பராக யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆகியிருக்காங்க, டைரக்ட்லி வந்து நெய்பராக கனெக்ட் ஆகிருக்கிறவங்க யார் யார் அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் டேட்டா பேஸ் பார்த்தோன்னா அதில் வந்து நீங்கள் இதோட நெய்பர் டேபிள் யார் யார் நெய்பர் இருக்காங்களோ அதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னொன்று வந்து டோபாலஜி டேபிள். ஸோ இந்த டோபாலஜி டேபிளில் என்ன பார்க்கலன்னா, என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் அந்த ரவுட்டர் வந்து லேர்ன் பண்ணியிருக்கு த்ரூ ஓஎஸ்பிஎஃப் மூலமாக, அது எல்லாத்தையுமே இதில் பார்க்க முடியும். எதர் இது வந்து வேலிட் ரவுட்ஸாக இருக்கலாம், இல்லை வேலிட் அண்ட் பெஸ்ட் ரவுட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் அது லேர்ன் பண்ணது இப்போ என்னோடய நெய்பர், நான் என்கிட்ட டேரெக்டாக கனெக்டாக இருக்கிறது யார் யார், நான் என்னோடய நெய்பர் எல்லாம் எனக்கு கொடுத்த ரூட்ஸ் என்னென்ன, எல்லா ரூட்ஸையுமே இதில் பார்க்க முடியும். அதுக்கு வந்து ஒரு டெசிக்னேஷனுக்கு 2-3 ரூட் இருந்தாலும் அந்த டோபாலஜி டேபிளில் பார்க்க முடியும். பட் இந்த டோபாலஜி டேபிளில் எது வேலிட் அண்ட் பெஸ்ட்டு பார்த்தோ அந்த பெஸ்ட்டு பார்த்து தான் ரவுட்டிங் டேபிளில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு டிராஃபிக் வந்து வருது, அந்த டிராஃபிக்கை வந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணும்போது இது எதை லூக்கப் எடுத்து பார்க்கணும்னா ரவுட்டிங் டேபிள், ஏன்னா அங்கே தான் வேலிட் அண்ட் பெஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து டோபாலஜி டேபிளில் போய் எடுத்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அங்கே வந்து மல்டிபிள் ரூட்ஸ் இருக்கும். பட் எது பெஸ்ட் ரூட் அப்படின்றது இங்கே ரவுட்டிங் டேபிளில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 டேபிள்ஸை வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்பிஎஃப்பில் ஒரு ரவுட்டர் ஐடி வந்து எலெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்டினாக இருக்கும். அது இந்த ரவுட்டர் ஐடி வந்து எப்படி எலெக்ட் ஆகுது அப்படின்னு, ஸோ இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ரவுட்டர் ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ண முடியும் ஓஎஸ்பிஎஃப்பில் போயிட்டு. அது வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் எது கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ அதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. சப்போஸ் இப்போ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலைனாலும் அது வந்து சில எலெக்ஷன் ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ அதோட லூபேக் ஐபி ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ மல்டிபிள் லூபேக் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா விச் லூபேக் இன்டர்ஃபேஸ் ஹேவிங் த ஹையஸ்ட் ஐபி அட்ரஸ், ஸோ அந்த ஐபி வந்து அந்த ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டரோட ரவுட்டர் ஐடியா ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை லூபேக் ஐபி அட்ரஸும் நீங்கள் கொடுக்கல, மேனுவலாகவும் ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்றப்போ அங்கே அந்த ரவுட்டரில் ஏதாவது இன்டர்ஃபேஸில் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்க ஐபியில்
எந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஹையஸ்ட் ஐபி அட்ரஸ் வச்சுருக்கோ அந்த ஹை ஐபி அட்ரஸ் வந்து அதோட ரவுட்டர் ஐடியா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ரவுட்டர் ஐடியா எலெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமாக்க இது தன்னோட நெய்பர்ஸ் வந்து லைவாக இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஹலோ பாக்கெட்டை வந்து சென்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஓஎஸ்பிஎஃப்ல வந்து நெட்ஒர்க் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் நெட்ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அதை வந்து ப்ராட்காஸ்டிங் ஆர் நான் ப்ராட்காஸ்டிங், ஒன்று ப்ராட்காஸ்டிங், இன்னொன்று பாயிண்ட் டு பாயிண்ட் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் நான் ப்ராட்காஸ்டிங் அண்ட் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து ப்ராட்காஸ்ட் அண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் இன்டர்ஃபேஸில் வந்து எவ்வரி 10 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை ஹலோ பாக்கெட்டை சென்ட் பண்ணி தன்னோட நெய்பர் லைவில் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணும். நான் ப்ராட்காஸ்டிங் அண்ட் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வரி 30 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை ஹலோ பாக்கெட்டை சென்ட் பண்ணி நெய்பரோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறமாக்க டெட் இன்டர்வல். ஸோ டெட் இன்டர்வல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹலோ பாக்கெட்டை நான் சென்ட் பண்ணியும் நெய்பர் எனக்கு ரிப்ளையே பண்ணலை அப்படின்னா நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் டெட் இன்டர்வல். ஸோ இந்த டெட் இன்டர்வல் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் ஹலோ இன்டர் பாக்கெட் இன்டர்வலில் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ப்ராட்காஸ்ட் ஆர் பாயிண்ட் டு பாயிண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோடய டெட் இன்டர்வல் வந்து 40 செகண்ட்ஸ் இருக்கும். அதுவே வந்து நான் ப்ராட்காஸ்டிங் அண்ட் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ஹலோ இன்டர்வல் 30 செகண்ட்ஸ். ஸோ அதோட 30 × 4 120 செகண்ட்ஸ் வந்து நான் ப்ராட்காஸ்டிங் அண்ட் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்டுக்கு டெட் இன்டர்வலாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி. இன்னொன்று, ஒரு ஓஎஸ்பிஎஃப் வந்து நெய்பர் கூட நெய்பராக அது வந்து அச்சர்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன விஷயங்களை வந்து சேமாக இருக்கணும் அப்படின்றது இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1, ஏரியா ஐடி. ஸோ இந்த ஏரியா ஐடி வந்து சேமாக இருக்கணும். இப்போது நான் வந்து ஏரியா 1 இருக்கேன்னா என்னோடய நெய்பர் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறவங்களும் அதே சேம் ஏரியாவில் இருந்தால் மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன். அப்படி இல்லைன்னா நான் நெய்பராக ஃபார்ம் பண்ண முடியாது. இன்னொன்று, ஏரியா டைப். ஸோ ஓஎஸ்பிஎஃப்ல நிறையா ஏரியா டைப் இருக்குது, லைக் ஸ்டப் ஏரியா, டோட்டலி ஸ்டப் ஏரியா, நான் சோ ஸ்டப் ஏரியா, டோட்டலி நான் சோ ஸ்டப் ஏரியா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் எப்படி ஒர்க் ஆகுது, அது ஏன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இன்னொன்று, ப்ரிஃபிக்சஸ். ஸோ ப்ரிஃபிக்சஸ்ன்னு சொல்லும்போது அந்த நெட்ஒர்க்கோட ஐபி சேம் சப்நெட் மாஸ்க்காக இருக்கணும், அந்த ப்ரிஃபிக்சஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஏ அண்ட் பி அண்ட் ரெண்டுக்குமே ஹலோ இன்டர்வல் அண்ட் டெட் இன்டர்வல், அதாவது எனக்கும் என்னோடய நெய்பருக்கும் ஹலோ இன்டர்வல் டெட் இன்டர்வல் சேமாக இருக்கணும். இப்போ ஒரு எண்டில் நான் போயிட்டு ஹலோ இன்டர்வல் வந்து 10 செகண்ட்ஸுக்கு பதிலாக நான் அந்த 5 செகண்ட்ஸ்னு மாற்றியிருந்தேன்னா என்னோடய நெய்பர்லேயும் நான் அதை மாற்றணும். அப்படி இல்லைன்னா அங்கே நெய்பர் ஃபார்மேஷன் நடக்காது. அதே மாதிரி இங்கே நெட்ஒர்க் டைப் எதர் நான் பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னு கொடுத்துருந்தேன்னா என்னோடய நெய்பரும் அந்த எண்டும் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேமாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஓஎஸ்பிஎஃபோட அத்தன்டிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தோன்னா நம்ம ரெண்டு சைடும் எனேபிள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது, அதனால நெய்பர் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நெய்பர் ஃபார்ம் ஆகிறதுக்கு சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து டவுன். ஸோ டவுன் அப்படின்னா ஹலோ பாக்கெட்ஸ் எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அவங்க வந்து டவுனாக இருக்காங்க, என்னோடய நெய்பர் எனக்கு எந்த ஹலோவும் சொல்லலை, ஸோ நான் நெய்பரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே, ஸோ செகண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ், அதை சொல்லுவோம். அந்த இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு நெய்பர் என்கிட்ட இருந்து ஹலோ வந்து என்னால் கேட்க முடியுது, பட் ஸ்டில் நான் வந்து 2-way கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, இது வந்து இப்போ தான் இனிமேல் தான் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு அடுத்தது தான் வந்து 2-way அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 2-way அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டெசிக்னேஷன் அண்ட் பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டர் யார் அப்படின்றத வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டர் ஆர் டெசிக்னேஷன் ரவுட்டர்ன்றது ஒரு லீடர் மாதிரி. ஸோ ஏதாவது டோபாலஜி சேஞ்சஸ் நடந்ததுன்னா நம்ம வந்து அந்த டிஆர் அதர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மற்ற ரவுட்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னா டெசிக்னேஷன் ரவுட்டருக்கும் பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சதுமே வந்து அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அது யார் கொடுப்பாங்கன்னா டெசிக்னேஷன் ரவுட்டர் தான் கொடுப்பாங்க, பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் யார் சென்ட் பண்ணாங்களோ அந்த அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு
அந்த இன்ஃபர்மேஷனை மற்ற எல்லாருக்கும் அந்த டெசிக்னேஷன் ரவுட்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை டெசிக்னேஷன் ரவுட்டர் வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டர் வந்து டெசிக்னேஷன் ரவுட்டராக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் டெசிக்னேஷன் ரவுட்டர்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாமே ஒரு பீரியாடிக்காக பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டருக்கு அது இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ த்ரூ த மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் 224.0.0.6. ஸோ இந்த டெசிக்னேஷன் ரவுட்டரும் பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டரும் அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி மற்ற ரவுட்டர்ஸ் வந்து டெசிக்னேஷன் ரவுட்டர்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா அப்போவும் அந்த 224.0.0.6 தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமாக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஒன்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் நடந்துருச்சு ப்ளஸ் டெசிக்னேஷன் பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டரோட எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் எலெக்ஷன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக யார் வந்து மாஸ்டராக இருந்து அந்த டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறாங்க, யார் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி. ப்ளஸ் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிபிடியில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரவுட்டர், என்கிட்ட என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் இருக்குன்றதோட சம்மரி மட்டும் அனுப்புவாங்க. ஸோ அந்த அதில் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நான் வந்து அந்த எல்லா டேட்டாவையும் ஷேர் பண்ண போகிறதில்ல, அந்த டேட்டாவுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஒரு சம்மரியாக மட்டும் நான் அனுப்புவேன். ஸோ அப்போ என்னோடய நெய்பராக ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணுறவர் என்ன பண்ணுவார்னா அந்த சம்மரியை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆல்ரெடி அந்த டேட்டாபேஸ் இருக்கா, வேறு என்ன டேட்டாவை நான் அவருக்கு ஷேர் பண்ணனா அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலிடேஷனை வந்து இங்கே எக்ஸமைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக்க தான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபிடி வந்துட்டு இங்கே என்ன நடக்கும்னா எக்ஸ்சேஞ்ச் ரவுட்டர்ஸில், ஸோ இந்த டிபிடிஸ் வந்து எக்ஸ்டார்ட்டில் வந்து மாஸ்டர் ஸ்லேவ் எலெக்ஷன்ஸில் வந்து டிபிடியை யார் சென்ட் பண்ண போகிறாங்கன்றது செலக்ட் ஆகும். தென் எக்ஸ்சேஞ்சில் தான் டிபிடியை வந்து அந்த டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து இன்ஃபர்மேஷனை வேலிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும்னா என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படும் நெய்பர்கிட்ட இருந்துன்ற எனக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா அதுக்கப்புறமாக்க தான் இந்த எல்எஸ்சி அப்படின்னு சொல்கிற லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்எஸ்சி மூலமாக என் நெய்பர்கிட்ட இருந்து என்ன டேட்டா வேணுமோ அதை நான் கெட் பண்ணுவேன், என்கிட்ட இருந்து என்ன டேட்டாவை நான் கொடுக்கணுமோ, என் நெய்பருக்கு தேவைப்படுமோ அந்த டேட்டாஸை வந்து நான் அவருக்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து லோடிங்கில் நடக்கும். ஒன்ஸ் வந்து இது ஃபுல்லி சின்க்ரோனைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் ஃபுல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபுல் ஸ்டேஜ் வந்தது அப்படின்னா அதில் நம்ம போயிட்டு செக் பண்ணோன்னா அங்கே சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது மீன் ஃபுல் டிஆர் அப்படின்னு காமிச்சது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து, ஸோ அது ஃபுல்லி சின்க்ரோனைஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அது டிஆராக எலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னொன்று பிடிஆர் அப்படின்னா அது வந்து பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டராக எலெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி ஃபுல்லி சின்க்ரனைஸ் ஆகிருக்கு. தென் ஃபுல் டிஆர் அதர் அப்படின்னு சொன்னால் இது வந்து டிஆரோ இல்லை பிடிஆரோ கிடையாது, இது ஒரு நார்மல் ரவுட்டர் தட் இஸ் ப்ரெசன்ட் அண்டர் ஆன் தட் ஏரியா. ஸோ இதுதான் வந்து டிஆர் அதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ட்ரோதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமாக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி ஆக்சஸ் நெட்ஒர்க்கில் வந்து இந்த ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டர் வில் ஒன்லி ஃபார்ம் ஃபுல் அட்ஜசன்சிஸ் வித் டிஆர் அண்ட் பிடிஆர். ஸோ நான் டிஆர் அண்ட் நான் பிடிஆர் வில் ஸ்டில் ஃபார்ம் த அட்ஜசன்சிஸ். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆர் அதர்ஸும் அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இட் இஸ் ஆன் டூ வே ஸ்டேட்டில் மட்டும்தான் அது இருக்கும். ஏன்னா அந்த ஃபுல்லி சின்க்ரனைஸ் ஆகி எல்லா டேட்டாபேஸும் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா டிஆர் அண்ட் பிடிஆர் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் நார்மல் ஓஎஸ்பிஎஃப் கேவியர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் நமக்கு இது தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுக்கப்புறமாக்க இது ஒவ்வொன்றும் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம லேப் டெஸ்ட் மூலமாக அந்த பாக்கெட் ஸ்னிப்பர் மூலமாக ஒவ்வொரு பாக்கெட்டாக நம்ம ஸ்னைப் பண்ணி பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம்.